ஆரஞ்சு நல்லா இதை பத்தி பண்ணுவோம். சிங்கப்பூர் சர்வர் ஒரு ஐடியா வந்து சேல் பண்ண தான் அதாவது நம்மளோட ஐடியா நம்ம சேல் பண்ண வந்தீங்க நம்ம சேனல்ல சக்திரவன ஐந்தியே லைக் பண்ணுங்க. அதாவது என்னன்னு சொன்னா நம்ம சிங்கப்பூர் சர்வர் வரைக்கும் நம்ம ஐடியா தான் இப்ப நம்ம சேல் பண்ண வந்தீங்க ஓகேவா. அதே மாதிரி என்னன்னு சொன்னா எப்படி சேல் பண்ணிட்டு எப்படி பை பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும். அதாவது பை பண்ண நினைக்கிறீங்க ஜாயின் பண்ணி எக்ஸெப்ட் ஆகி நம்ம அதாவது நம்பருக்கு சரியாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் ஓகேவா. நம்ம இப்ப கலெக்ஷனுக்குள்ள போய் பார்க்கலாம். அதாவது பண்டில் போய் இப்போ உள்ள போய் பார்க்கலாம் ஓகேவா. உங்களை வரக்கூடிய மாதிரி பைக் கலர் ஜேஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம பைக் கலர் ஜேஸ் நம்மளுக்கு இப்போ உங்களோட பண்டில் எல்லாத்தையும் இப்போ ஷோவாக உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பண்டில் எல்லாமே இருக்குது நம்மளோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கீப் பண்ணிடலாம் ஓகே. இந்த பண்டில் இருக்குது ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் 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 போயிடலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் காஸ்ட்யூமை போயிடலாம்னு நினைப்போம் ஓகே. அதே மாதிரி இது இதே இந்த பண்டில் இருக்குது ஃபுல் காஸ்ட்யூவா உங்களை படிக்கும். அதாவது எல்லா பண்டிலையும் இப்போ போட்டு காட்ட மாட்டோம் என்ன சொன்னால் கொஞ்சம் பண்டிலே போட்டு காட்டும். அதாவது நம்ம பண்டில் இருக்க கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிற பண்டில்லாம் போட்டு காட்டும் உங்களோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் சொன்னால் மிஸ்டி ஷாப்பில் வந்து நினைக்கிறேன். அதான் ஏற்கனவே ஒரு மிஸ்டி ஷாப்பில் தான் வந்தது ஓகே ஓகே. எக்கீப் பண்ணலாம் அது இது ஃப்ரீயாக கொடுத்துன்னு நினைக்கிறேன். அடுத்து இது டைமண்ட் ராயல் வாட்ச் ஏற்கனவே அந்த டைமண்ட் ராயல் வாட்ச்லன்னு சொல்லுங்கள். அதை ஏற்கனவே சொன்னால் இப்போ இல்லை சொல்லு அது கனநாள். அது இது என்னென்னு சொன்னால் மெஜிக் கீப்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்த பண்டில் தான் இது. கொமாண்டர் டாப் பண்ணுற இந்த பண்டில் ஓகே. பன்னி பண்டில் அதாவது பன்னி பண்டில் இதில் நம்ம அக்கௌண்டில் இருக்கு ஓகே. இந்த சேல் பண்ண போகிற அக்கௌண்ட்டில் பன்னி பண்டில் இருக்கிறது நல்ல விஷயம் ஓகே. இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் பண்டில் இருக்காண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் ஓகே. அந்த அளவு தான் இந்த பண்டில்ஸ் எல்லாம் ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்க்ரியேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. நம்ம இப்போ கன்க்ரியேட்ஸ்க்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம M4E11 கண்ணோட ஸ்கின் அதாவது 20 ஸ்கின் இருக்குது. அதாவது 3 ஸ்கின் இருக்குது அது டைமிங். அடுத்து ஏகே ஸ்கின் நம்மளுக்கு 4 ஸ்கின் இருக்குது உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏகே கேன் ஸ்கின்கள் 4 இருக்குது ஓகே. அடுத்தது M40 உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்கார்வோட ஸ்கார் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 3 ஸ்கார்க்கான ஸ்கின் இருக்குது ஓகே. அடுத்தது குரோசா குரோசாவுக்கு நமக்கு எத்தனை ஸ்கின் இருக்குன்னு சொன்னால் 3 ஸ்கின் இருக்குது நம்ம குரோசாவுக்கு. அடுத்தது ஃபார்மஸ்க்கு நமக்கு 5 ஸ்கின் இருக்குது உங்களால் பார்க்கலாம். அதில் ஈபோ கண்ணுமே இருக்குது ஓகேவா. அதில் என்னென்னு சொன்னால் ஈபோ கோனை நம்ம நினச்சேன் பெஸ்ட் லெவலில் அமைச்சிக்கோம். அதாவது நீங்கள் வாங்குற நீங்கள் அதாவது லெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகேவா. பெஸ்ட் லெவலுக்கு அடுத்தது உங்களோட இருக்குது M18 உங்களோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரெண்டு கன் ஸ்கின் இருக்குது நம்மளுக்கு M18 ட்ரெண்டு கன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டாக இருக்க கணக்கு போகலாம். A94 பார்க்கலாம். அதில் ஒரு கன் ஸ்கின் அடுத்தது பிளாஸ்மாவுக்கு நமக்கு ஒரு கன் ஸ்கின் தான் இருக்காது. ஆக்கிற்கு நம்மளுக்கு ஒரு 3 கன் ஸ்கின் இருக்குது உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டாக இருக்குல்ல ஸ்டால் பண்ணி பார்க்கலாமா. அதே கிங் ஃபிஷருக்கு நம்மளுக்கு 10 கான் இருக்குது அதாவது 10 ஸ்கின் இருக்குது உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி ரேட் ஆஃப் ஃபயர் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கலாம் ஓகே. அடுத்து SKSக்கு நமக்கு அப்படின்னா 5 கான் ஸ்கின் இருக்கா ஓகே. அவங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 5 கான் ஸ்கின் இருக்குது ஓகே. உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே. அடுத்து SVDக்கு நமக்கு ஒரே ஒரே கன் ஸ்கின் தானே இருக்குது. தென் நெக்ஸ்ட் பூட் பக்கரை போயிடலாம். அதாவது பூட் பக்கரில் நமக்கு ஒரே கரைய கண் ஸ்கின் இருக்குது பா. அடுத்தது AC18க்கு நம்மளுக்கு ஒன்று ஒரே ஒரே கன் ஸ்கின் மாதிரி இருக்குது ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம். பெரிய மகான்னு சொல்கிறேன் இந்த கண்ணுக்கு நம்மளுக்கு 2 கன் ஸ்கின் இருக்குது ஓகே. அடுத்து M16க்கு போகலாம். அதில் 2 நம்ம கண் ஸ்கின் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் அடிக்க கண்ணை ஜூஸ் பண்ணிங்க நானே ஜூஸ் பண்ணலை சில ஜூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. ஜூஸ் பண்ண தெரிஞ்சவங்கடா ஓகே. அடுத்து UMPக்கு நமக்கு ஒரு கன் ஸ்கின். அடுத்து MP5க்கு நமக்கு மொத்த மையத்தின் சார் 4 கன் ஸ்கின் ஓகேவா. ஒரு அளவு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லக்கூடிய மையத்தானே இருக்கும். அடுத்தது MP40 கன் ஸ்கின் நமக்கு 2 பெர்மனன்ட் கன் ஸ்கின் இருக்குது ஓகே. P90 கன் ஸ்கின் இப்போ 4 கன் ஸ்கின் இருக்குது நம்மளோட P90 கன் ஸ்கின் ஓகே. அடுத்தது பெக்டார் அதாவது பெக்டாரோட கன் ஸ்கின் நமக்கு 1 தானே இருக்குது. அடுத்த MAC-10 புதுசாக வந்து நியூவாக வந்த கண்ணில் வெப்பன் ரயில் வந்தது ஸ்பின் பண்ணி எடுத்துட்டோம் ஓகே. நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது ஓகே. எவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். அடுத்து அதாவது M10 40 கண் ஸ்கின் நமக்கு மொத்தம் எத்தனை 6 கண் ஸ்கின். அதில் நமக்கு என்னென்னு சொன்னால் ஈபோ கண் இருக்குது. ஈபோ கண் எத்தனை லெவலுக்கு வச்சுக்கோங்க 3வது லெவலுக்கு ஈபோ கண் வச்சுருக்கோம் ஓகேவா. லெவலப் பண்ணி எடுக்கலாம்னு சொன்னி நினச்சிருவாங்க உடனே பை பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது எப்படி பை பண்ணுறது ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னோட சொன்னால் இந்த ஐடியோட பொறுத்த எவ்வளோன்னு சொல்லி நான் இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் ஓகேவா. அடுத்தது மேக்டன் என்ன சொன்னால் நான் இதுக்கு 1500 டைமண்ட்கிட்ட ஸ்பின் பண்ணேன்னு நினைக்கிறேன். அடுத்தது உங்களோட பார்க்கணும் கோர்னா இண்டியா 8 அடுத்தது AWMக்கான ஸ்கின் அடுத்தது MI218 ஓகே. அது நெக்ஸ்ட் எதுவும் இல்லை. இப்போ கீழே போயிடலாம்.
ஓகே ஃபேனுக்கான அதாவது ஃபேனோட ஸ்கின் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் மறுத்து அது ஒரு 9 கண்ணி ஸ்கின், அதாவது கண்ணி ஸ்கின் சொல்லல 9 நம்மளோட ஃபேமனண்டாக வச்சுக்கோங்க ஓகேவா. ஃபேனுக்கான ஸ்கின் 9 இருக்கணும்னு சொல்லணும். அடுத்தது பராங்கன்னு சொல்லக்கூடிய நம்மட கத்திக்கான ஸ்கின், அதாவது இந்த இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதோட வந்த பண்டில் நம்மகிட்ட இருக்கு ஓகேவா, அதை நான் போட்டு காட்ட மறந்துட்டேன். இந்த இதோட கத்தியோட வந்த பண்டில் நம்மட அக்கௌண்ட்ல இருக்கிறது, அதாவது சேல் பண்ண போற இந்த அக்கௌண்ட்ல இருக்கு ஓகே. நெக்ஸ்டா பெட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், பெட் நமக்கு மொத்தம் 6 பெட் ஸ்கின் இருக்கு ஓகே. நெக்ஸ்டா கட்டான, அதாவது கத்திக்கான ஸ்கின் ஒன்று ஒன்று இருக்கு. அடுத்தது என்னடா சொல்றது என்ன சொல்ல பேர எனக்கு தெரியல. அடுத்தது கிரேனைட் ஸ்கின் போடலாம், அதாவது கிரேனைட் ஸ்கின் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த அளவு தான் கிரேனைட் ஸ்கின் இருக்கும், அதாவது 12 கிரேனைட் ஸ்கின் நம்மளால் சேமிக்க முடிஞ்சு, அதாவது டைமண்ட் வச்சு இல்லை எல்லாத்தையும் ஃப்ரீயாக வந்தது எல்லாத்தையும் கலந்தேன் நம்மட அக்கௌண்ட்லேயே இருக்கு ஓகேவா. 12 ஸ்கின் இருக்குது உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், உங்களோட எஃபெக்ட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டாக நமக்கு குளவால் ஸ்கின் ஆக நமக்கு 4 குளவால் ஸ்கின் இருக்கு ஓகே. உங்களோட இது என்ன சொன்னால் ஃப்ரீடம் கோட்டில் நம்ம போட்ட வீடியோவில் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரீடம் கோட்டில் வந்து அதாவது நம்மட உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மேப், அதாவது 2 மேப் 2 ஸ்டோன் இருக்கு ஓகேவா. அதாவது இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பை பண்ணுறவங்க ஓகே, இதில் நம்மட அக்கௌண்டில் இருக்கிறதெல்லாம் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே. நெக்ஸ்ட் கலெக்ஷனை கொள்ளலாம், அதாவதுன்னு சொன்னால் பேக் பேக் எல்லாம் இருக்கு ஓகே. பேக் பேக்கை போகிறவங்க பார்ப்போம், அதுக்கு முன்னாடி எமௌண்ட்டாக பார்ப்போம். மொத்தமாக நம்மளுக்கு எமௌண்ட் 23 எமௌண்ட் இருக்குது உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது மணிஸ் பண்டில் வந்த இந்த எமௌண்ட். அடுத்தது வைக் எமௌண்ட் இருக்குது, அடுத்து ஹார்ட் டைம் இருக்குது, நம்ம சொல்ல கொடி குத்துற டோர்ன என்ன எமௌண்ட் இருக்குது, அது மட்டும் நம்மளுக்கு ஷேர் அமௌண்ட் இருக்கும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது லோல் அமௌண்ட் இருக்கும். மொத்தமாக நமக்கு 23 எமௌண்ட்ஸ் இந்த அக்கௌண்ட்டில் இருக்குது, அதாவது பை பண்ணுறவங்க நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதாவது 23 ஓகே. கொடி உத்துறை மாதிரிலாம் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட்ஸ் அதாவது கார்களை பார்க்கலாம், கார்க ஸ்கின். அடுத்தது மோட்டர் ஸ்டாக்கான பைக்கான ஸ்கின் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நேரடியாக உங்களை பார்க்குமா. 6 காருக்கான ஸ்கின் வச்சுக்கணும் மேம் ஓகே, இதான் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து பைக் ஸ்கானுக்கு போய் ஸ்கின்னுக்கு போயிடலாம், அதான் மொத்தமாக நமக்கு பைக் ஸ்கேன் எத்தனை கிடையாது 6 7 நினைக்கிறேன், அதாவது 7 காருக்கான ஸ்கின் இருக்கும் ஓகே, உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது என்னென்னா ஜிபிக்கான ஸ்கின் உங்களால் எடுக்கும், 4 ஜிப்கான ஸ்கின் வச்சுக்கோம். அடுத்தது கார்க்கான ஸ்கின், அதாவது நெக்ஸ்ட்டு வந்து கார்க்கான ஸ்கின் இதில் வச்சுக்கோம் ஓகே. அடுத்தது மான்சன் ட்ரக்கான ஸ்கின் ஓகேவா. இந்த அளவு தான் இந்த வீடியோ என்ன சொன்னால் இந்த ஐடியா நம்மளோட 10,000 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கோம். யாராவது பாங்கு நினைக்கிறேன்டா கட்டாயமாக பேட்ச் அப்போ ஜெயின்